கடந்த 6 வருடங்களில் 1000க்கு மேற்பட்ட காவல் அதிகாரிகளை உருவாக்கிய நமது டெக்ஸ்டர் அகாடமியில் தமிழ்நாடு காவல்துறை தேர்வுக்கான வகுப்புகள் நடைபெறுகிறது. ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வகுப்புகள். For contact 7305-533-533. வெல்கம் டு எக்ஸாம்ஸ் ரெடி. ஐபிபிஎஸ் சிஆர்பி பிஓவோட காலி பணியிடங்கள் அதிகரிப்புக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனும் ரீ ஓப்பன் அப்படின்ற அறிவிப்பும் வெளியாகியிருக்கு. அதை பற்றின தகவலை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐபிபிஎஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் அண்ட் பர்சனல் செலெக்ஷன், ஸோ வங்கி பணியாளர் தேர்வு நிறுவனத்திலிருந்து ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் அண்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனி, ஸோ இந்த பதவிக்கான அறிவிப்பு தான் வந்துட்டு வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் பதிவு மீண்டும் 28/10/2020 முதல் தொடங்க உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. அதாவது இன்னையிலேருந்து இதுக்கான மறுபதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவரை பதியாமல் இருப்பீங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்துட்டு திரும்ப ரீரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு, ஸோ நீங்கள் வந்துட்டு புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க, அதாவது அக்டோபரில் 26 வரை லாஸ்ட் டேட் ஏதோ கொடுத்துருந்தாங்க இல்லையா, அக்டோபர் மாதத்தில் பதிஞ்சிருந்தீங்க இல்லையா. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ திரும்ப பதிய தேவையில்லை. ஸோ பதியாமல் புதுசாக இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் பதியணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பதியிறதுக்கு 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் தான் எலிஜிபிள். யார் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஃபைனல் இயர் 2020 பேட்ச். ஸோ இப்போ கொரோனானால நிறைய பேருக்கான எக்ஸாமினேஷன் வந்துட்டு தள்ளி போச்சு இல்லையா. ஸோ டிகிரி முடிச்சிருந்தா மட்டும்தான் ஐபிபிஎஸ் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ டிகிரி வந்துட்டு இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க இல்லையா 2020 பேட்ச். ஸோ அவங்களுக்காக தான் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு கொண்டுட்டு வந்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி போஸ்டிங்கும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே சமயத்தில். ஸோ நீங்கள் இப்போ ஃபைனல் இயர் 2020 பேட்ச் அப்படின்னா நீங்கள் இதற்கு அப்ளை செய்யலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணையில் பாதியிலே உங்களோட அப்ளிகேஷனை நிப்பாட்டிட்டீங்க, ஸோ ஃபீஸ் கட்டாமல், ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஹாஃப்லேயே நிற்கிது அப்படின்னா இப்போ போய் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பணியிடங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 28/10/2020, அதாவது இன்னையிலேருந்து 11/11/2020 நவம்பர் 11 வரை நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிபிஎஸ்ல இருந்துட்டு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த நிறுவனத்துக்கானதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன், பணியின் பெயர் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் அண்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங். பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த அறிவிப்பில் 1417 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இப்போ அப்படியே டபுள் த அமௌண்ட் ஆகி 3517 வேகன்சி வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ மேபி ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்னும் 3 பேங்க் வந்துட்டு அவங்களோட ரிசர்வ் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றதுக்கான அறிவிப்பு அவங்க வெளியிடலை. ஸோ மேபி ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ நீங்கள் பேங்க் எக்ஸாமுக்கு ரொம்ப தீவிரமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் இதற்கு அப்ளை செஞ்சுட்டு தீவிரமாக படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னும் 2 மாதம் இருக்குது. ஸோ ஜனவரியில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ 5/1/2021 அண்ட் 6/1/2021 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்றதுக்கான தேதியையும் வந்துட்டு ஐபிபிஎஸ் அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ அப்ளை செஞ்சுட்டு நீங்கள் இன்னும் 2 மாதம் இருக்குது. ஸோ 2 மாதத்தில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இதில் பாஸ் பண்ணிடலாம். ஸோ எந்தெந்த பேங்க் என்னென்ன வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஐபிபிஎஸ் பிஓ 2020க்கான காலி பணியிடங்கள் 1417லேருந்து 3517 வந்துட்டு உயர்த்தியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா 734 போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் 250 இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கனரா பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா 2100, ஸோ அவங்க தான் வந்துட்டு இருக்கிறதுலே ஹைலைட்டு, 2100 வேகன்சி இருக்குது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்தியன் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க் அண்ட் தென் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ இந்த 3 பேங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ன வரை அறிவிக்கலை. ஸோ மேபி பார்த்தீங்க அப்படின்னா இருக்கலாம், ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆகலாம் போஸ்டிங் வந்துட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போயே படிக்க ஆரம்பிச்சிருங்க, ஸோ எப்படினாலும் யூஸ் ஆகும். ஸோ பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 83 வேகன்சி சொல்லியிருக்காங்க. யூகோ பேங்க் வந்துட்டு 350 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 3517 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி தனித்தனியாக உங்களோட கேட்டகரி வைஸ் கேஸ் வைஸ் ரிசர்வேஷனும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் உங்களோட கேட்டகரி வைஸ் வேகன்சி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு பல்கான வேகன்சி தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக அதை வந்துட்டு டேக்கிள் பண்ணால் மினிமம் 2 மந்த்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ 5/1/2021 வந்து 6/1/2021 ரெண்டு இதில் தான் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
ஸோ நீங்கள் வந்துட்டு படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ 3517 வேகன்சி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ நீங்கள் இன்ன வரை ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.